வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 7ஆம் தேதி 3:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 53வது ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து 100% வந்து ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான டீமும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லா ஸ்போர்ட்ஸுமே கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஃபைட் ஆப்பில் உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 10 ஃபியூச்சர் இருக்குது. அதாவது ட்ரீம் லெவனை கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா ஆப்புமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் அந்த ஒன்று போதும், ட்ரீம் லெவனுக்கும் மற்ற ஆப்புக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வேறு ஆப்பில் ப்ளே பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேண்டாஃபைட் ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் எங்கே நடக்கும் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேக் கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் தான் நடக்குது அபுதாபியில். அதாவது இந்த கிரவுண்டை பற்றி சொல்லலாம், ஒரு 150-170 வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு வந்து ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டு போலிங்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஷுவராக சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு அவ்வளோக்குள்ள சப்போர்ட் இல்லை. ஏன்னா ஒரு 140-130 ரன் சேஸ் பண்ணால் கூட கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணுன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து பவுலருக்கு சாதகமாகவே எப்போவுமே டீம் கிரியேட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் மொத்தம் ஐபிஎல் மேட்ச் வந்து 27 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் 9 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீம் பார்த்தீங்கன்னா 17 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து கண்டிப்பாக பவுலிங் தான் எடுப்பாங்க, நமக்கு ஷுவராக தெரியும். அதாவது எந்த ஒரு கேப்டனாக இருந்தாலுமே சரி, அதாவது டெல்லி கேபிட்டல் ரிசர்வ் பண்ணுறா இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா வந்தாலும் சரி, எல்லாருமே டாஸ் வின் பண்ண உடனே பேட்டிங் பவுலிங் தான் சொல்கிறாங்க. அதனால் பவுலிங் டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பவுலிங் எடுத்து அவங்களுக்கு வந்து நிறையா அட்வான்டேஜ் இருக்கிறதுனால எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 5 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு இந்த கிரவுண்டில். இதில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. மீதி 4 டைம் பார்த்தீங்கன்னா சேசிங் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 195, லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 84. அதுவும் இந்த சீசனில் தான் நடந்தது. அதிக ஸ்கோர் சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 195. அதாவது ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 27 ஐபிஎல் மேட்ச்சில் 89 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் போலிங் பார்த்தீங்கன்னா 176 விக்கெட் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் டோட்டலாக ஐபிஎல் மேட்ச் எல்லாமே சேர்த்து. அதே தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 17 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸு, 32 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து கிரவுண்டோட ரெக்கார்டு. இப்போ வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்க்கலாம். 24 ஐபிஎல் மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதாவது சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் வந்து 27 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. இதில் சிஎஸ்கே வந்து 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் வந்து 9 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாபுக்கு எதிரான அந்த 24 மேட்ச்சில் சிஎஸ்கேயோட அந்த ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 240. அதே தான் பஞ்சாபுக்கு 231 ஹையஸ்ட் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக. லோ ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 120, இவங்களுக்கு வந்து 92. ஸோ ரெண்டு டீமோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், சிஎஸ்கே ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா இதில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா, ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து சிஎஸ்கே வந்து 3வது இடத்துக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மேட்ச் வந்து அவங்க கண்டிப்பாக நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க, இனிமேல் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒன்று சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க, வின் பண்ணால் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். பஞ்சாப் வின் பண்ணால் ஒரு அட்வான்டேஜ் இல்லை, அதனால் பஞ்சாப் தோக்கட்டு. ஸோ சென்னைக்கும் பஞ்சாபுக்குள்ள ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் வந்து டியூப்ளெசிஸ் அண்ட் ஹைக்வர்ட், ரெண்டு பேருமே ருத்ராஜும் டியூப்ளெசிஸும் எனக்கு தெரிஞ்சு தரமான பிளேயர்ஸ். ஸோ ரெண்டு பிளேயருமே நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸ்வேராக நீங்கள் வந்து ரெண்டு பேரை வந்து எஸ்எல்ல எடுத்து தான் ஆகணும். யார் விளாண்டாலும் சரி, விளாடாட்டினாலும் சரி, டியூப்ளெசிஸ் அண்ட் ருத்ராஜை வந்து நீங்கள் வந்து ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டியூப்ளெசிஸை ட்ராப் பண்ணுங்கள். மற்றபடி ரெண்டு பேருமே எடுக்கிறது வந்து ரொம்ப சேஃபான ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோயின் அலி. ஸோ மோயின் அலி எடுக்கிறதான் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா மோயின் அலி வந்து எல்லா மேட்ச்சுமே ஒரு 20-30 பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு, இருந்தாலும் விக்கெட் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாரு.
ஸோ பவுலிங் கிடைக்கிறது இல்லைனால அவரை வந்து நீங்கள் வந்து மோயின் அலிக்கு ரொம்பலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், ஏன்னா 30 ரன் 15 20 ரன் இந்த மாதிரி தான் அடிக்கார். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உத்தப்பாவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ மோயின் அலி டு உத்தப்பா அந்த இடத்துல எடுத்தீங்கன்னா உத்தப்பாவை கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், ஏன்னா உத்தப்பா தான் முன்னாடி இறங்குறாரு. ஸோ நீங்கள் வந்து உத்தப்பாவை கூட நீங்கள் அந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ராய்டு நல்ல பேட்ஸ்மேன், நல்லாவே ஆடி கொடுப்பார் எல்லா மேட்சுமே அவரால் முடிஞ்ச வரைக்கும். டோனி என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். கிரிக்கெட்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து டோனி தான், அதாவது கிரிக்கெட்னாலே ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வருது டோனி தான். இருந்தாலும் லாஸ்ட்டு மேட்ச்லாம் ஆடுறதை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, இப்படியே ஆடும் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. இருந்தாலும் அடுத்த வாட்டி வர ரீட்டைன் பண்ணுறாங்க சிஎஸ்கே வந்து டோனியை. ஸோ பார்க்கலாம். ஸோ இதான் இந்த 6 பேர் தான் தரமான பேட்டிங். ஸோ ஜடேஜா பேட்டிங் பண்ணுவார், இருந்தாலும் அவர் பவுலிங் கேட்டகரியில் வந்துடுவார். இந்த 6 பிளேயரில் 3 பேர் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து. எனக்கு தெரிஞ்சு டியூப்ளசிஸ், ருத்ராஜ், மோயின் அலி இது ஒரு காம்பினேஷன், இல்லைனா டியூப்ளசிஸ், ருத்ராஜ், உத்தப்பா இந்த 3 பேர், இல்லைனா அந்த 3 பேர் தாராளமாக நீங்கள் யாரை வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். பவுலிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜடேஜா, பிராவோ, ஷகுல் தக்கர், தீபக் சகர், ஹேசல்வுட். இதில் எனக்கு தெரிஞ்சு பிராவோ ஷகுல் தக்கர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒன்று ஜடேஜா, தீபக் சகர், ஹேசல்வுட், இந்த 3 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே நல்ல பவுலர்ஸ் தான், இருந்தாலும் பிராவோ ஷகுல் தக்கர் வந்து கண்டிப்பாக பிக் பண்ணி ஆகணும், ஏன்னா டெத்தில் போடுவாங்க, அதனால் 2 பேருமே கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வந்து ஜடேஜாவாக இருக்கலாம், இல்லை தீபக் சகாரை கூட நீங்கள் எடுக்கலாம், இல்லை ஹேசல்வுட் கூட எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே எல்லாமே விக்கெட் எடுத்துகிறாங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் யார் பவுலிங் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா, தீபக் சகார், ஹேசல்வுட் இந்த 3 பேர் வந்து ஸ்டார்டிங்கில். பிராவோ ஷகுல் தக்கர் பார்த்தீங்கன்னா டெத்தில் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் அதாவது பஞ்சாபோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ராகுல், மயங்க் அகர்வால் 2 பேருமே முக்கியமான பிளேயரு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா பஞ்சாபில் உருப்படியாக இருக்கிற 2 பிளேயர்ஸ் வந்து அவங்க 2 பேர் தான், அதனால் அந்த 2 பேரையும் எடுக்கிறது வந்து கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பூரன் அந்தளவுக்கு ஒருத்தாலும் ஒரு மேட்ச் கூட ஆடி கொடுக்கவே இல்லை. மாக்ரம் ஓரளவுக்கு நீட்டான ஸ்கோர் ஆடுவார், அதாவது அந்த டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டார், நம்ம ட்ரீம் லெவன் டீமுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா 26, 27, 42, 18, 20 இந்த மாதிரி அடிச்சிட்ருக்காரு, இது வந்து டீமுக்கு யூஸ் கிடையாது, நமக்கு தான் யூஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கான், ஏண்டா ஒரு முக்கியமான தப்புன்னு பிளேயர்ஸா ஆர்சிபி வந்து கேஎல் ராகுல விட்டுட்டு சஃப்ராஸ் கானை வந்து ரீட்டைன் பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் அடுத்த சீசன்லேயே வந்து ரீட்டைன் பண்ண பிளேயரை வந்து வெளியே விட்டாங்க, அந்த சஃப்ராஸ் கான் தான் இப்போ இந்த இப்படி ஆடிட்டுருக்காரு. ஸோ இந்த மேட்ச் தான் இறக்குனாங்க, அதுவும் ஒன்றும் ஆடலை. அதுக்கடுத்து ஷாருக் கான் 16 ரன் அடித்தார். மோசஸ் ஹென்ரிகோஸ் ஏதோ அதிர்ஷ்டவசமாக 3 விக்கெட் எடுத்தார், இந்த மேட்ச்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கடுத்து ஹார்ப்ரீட், ஸோ இவரும் எதுவும் விக்கெட் எடுக்கல. சிங்கு ஒரு 2 விக்கெட் எடுத்தார். பிஸ்கானி விக்கெட் எடுக்கல. ஷமி ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், மாக்ரம் 3 பேர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சிங்கு, ஷமி இந்த 3 பேர் அந்த 5 பிளேயருக்கு மேலே மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எஸ்எல் டீமில், போதும். வேறு யாரையும் அந்த டீம்லேருந்து நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ஸ்டார்டிங்கில் யார் பவுலிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உஷ்கானி, ஹார்பீட்ரு, அதுக்கடுத்து ஹென்ரி கோசிங்கு, ஷமி, சிங்கு. ஸோ ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிராவோ, ஷமி, ராகுல், டியூப்ளசிஸ். அதாவது இந்த பிராவோ ஷமி வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருப்பாங்க, அந்த ராகுல் அண்ட் டியூப்ளசிஸ் வந்து சேஃபான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ யாரை வச்சு நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராவோவும் ஷமியும் சேர்ந்து ஒரு 4 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 விக்கெட் அப்படின்னாலே 100 பாயிண்ட் ஆச்சு. ஸோ அவங்க எப்படியுமே நமக்கு ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே வாங்கி கொடுத்துருவாங்க. இதே இதாக ராகுல் அண்ட் டியூப்ளசிஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே 50 ரன் அடிக்கணும், அடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து 100 பாயிண்ட் கிடைக்கும், ப்ளஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டால் 150 கிடைக்கும். ஸோ அதனால் இவங்க 4 விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து அவங்க 2 பேருமே போடலாம், இல்லை ராகுலும் டியூப்ளசிஸும் சேர்ந்து 100 ரன் அடிச்சிருவாங்க அப்படின்னா நீங்கள் இவங்க 2 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ், சகுல் தக்கர், மயங்க் அகர்வால், ஜடேஜா இந்த 4 பேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது என்னோடய டீம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், மாக்ரம் 3 பேர் வந்து பஞ்சாபில் பேட்டிங்கும், ஷமி அண்ட் பிஷ்கானி. ஸோ இவர் வந்து இந்த 2 பேரை வந்து நான் பவுலிங் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சிங்கை கூட இருக்கலாம், அந்த ஃபாஸ்ட் பவுலரை கூட நீங்கள் வந்து தாராளமாக பிக் பண்ணலாம் ஸ்பின்னருக்கு பதிலாக. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தப்பா, டியூப்ளசிஸ், ருத்ராஜி, பிராவோ, தீபக் சகார், ஷகுல் தக்கர். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 பிளேயர் இங்கே 3 பவுலிங் எடுத்திருக்கேன், 3 பேட்டிங் எடுத்திருக்கேன்.
கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரிஸ்க்காக தான் நம்ம போட்டிருப்போம் பிராவோ அண்ட் சமி. ஸோ ஒருவேளை பிராவோ ரெண்டு விக்கெட் அண்ட் சமி ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக 100 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிரும், ஷுவராக கிடைக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகுலை கேப்டனாக போட்டு அவர் 50 ரன் அடிக்கணும், அதே மாதிரி டியூப்ளெசிஸை கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டனும் அவன் எதோ போட்டு 50 ரன் அடிக்கணும். ஸோ அது வந்து எனக்கு பார்க்க ரிஸ்க்காக இருந்த மாதிரி இருக்குது. அதுவும் நல்ல ஆப்ஷன் தான், சேஃபான ஆப்ஷன் தான், எல்லாருமே அவங்கள தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ யாரை போடலாங்கிறது உங்களோட விருப்பம், என்னோட சாய்ஸ் வந்து பிராவோ அண்ட் சமி. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிவ்யூ டீம். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேன்டஃபிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்கமிங் பேஸ்கெட் பால் மேட்ச் எல்லாமே நம்ம இதில் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு ஃபேன்டஃபிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஐபிஎல் சீசனும் இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்கெட் பால் தான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம், பேஸ்கெட் பால் அண்ட் ஃபுட்பால். அதனால் நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.